உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, மாறனை கவனிச்சியா? கவனிச்சியானா? அவன் நடவடிக்கையில் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? கொஞ்ச நாளாவே அவன் நிறைய மாறி இருக்கான். ஆமாங்க, நானும் கவனிச்சேன். எல்லாம் நீ வந்ததுனாலதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இவர் வேற ஏதோ கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்மணி, என்ன நான் சும்மா சொல்றேன் யோசிச்சுட்டு இருக்கியா? நிஜமா தான் சொல்றேன். உன்னாலதான் மாற ஒழுங்கா இருக்கான். கோவத்தை விட்டுட்டு அவங்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டல, அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்கான். அது மட்டும் காரணமா இருக்காதுங்க. பொதுவா ஒரு பையன் திடீர்னு திருந்துறானா, அவன் லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அர்த்தம். உங்க தம்பி யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்கல்ல? ஒருவேளை வீரா பார்க்குமோ? என்னங்க யோசிக்கிறீங்க? அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது கண்மணி. அப்படியே லவ் பண்றதா இருந்தா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவான். அப்படி எதுவும் சொல்லலையே. இவருக்கு கடை வீடு இத விட்டா ஒன்னும் தெரியாது. இன்னும் நான் என் லவ்வே அவகிட்ட சொல்லல. என்னது? நாளைக்கு தான் அவகிட்ட சொல்ல போறேன். அவனை ஃபாலோ பண்ணி யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். நெஞ்சில் எண்ணினாலும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும். மாரா, நீ சீக்கிரமா சாப்பிட்டு கடைக்கு கிளம்பு, நான் பேங்க் போய் பணம் போட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் கடைக்கு வரல, நான் லீவு. இன்னைக்கு நீயே பாத்துக்கோ. டேய், என்னாச்சு? என்ன விஷயம் எதுவுமே சொல்லாம அவசர அவசரமா போயிட்டான். கண்டுபிடிக்கிறேன். கிரடி மாப்ள. எங்கக்கா போற? கடைக்கு போலையா? எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல, வேலைக்கு போறதா இருந்தா சிம்பிளா போவ. இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டா மேக்கப் எல்லாம் போட்டிருக்க, அதான் கேட்டேன். அது ஒண்ணுலடி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போற. ஓ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? பிருந்தா, இல்ல உன் சின்சியாரிட்டிக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்களே, அதான் சொன்னேன். இருக்காங்க. அக்கா நானும் வரவா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போறோம். உனக்கு காலேஜ் இருக்குல்ல? சரி, எங்க போறீங்க? ஏய், போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குற? போற காரியம் எப்படி வழங்கும்? அதுலடி போம, அங்க போனதான எங்க போறேன்னு எனக்கே தெரியும். அந்த ஸ்பாட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாதுல தங்கம், அதனால தான். ஓ சரி, எப்ப வருவ? அது போயிட்டு ஈவினிங் வந்துருவேண்டி. இந்தா, நீ லஞ்ச மறந்துட்டு போயிராத, மிச்சம் வைக்காம மொத்தமா சாப்பிடணும். சரியா? சரிக்கா. சரி, நான் கிளம்புறேன். பாய். மா, நான் கிளம்புறேமா. அக்கா, அம்மா தான் அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்களே, மறந்துட்டியா? ஓ சரி சரி, அம்மா வந்ததும் சொல்லிடு, நான் கிளம்புறேன். நீ பாத்து பத்திரமா போ. பாய். பாய்க்கா. குட் மார்னிங் மேடம்.
அவ எங்க போனானு தெரியல, யார் அந்த பொண்ணுனும் தெரியல. ஏய், எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்? ஏய், என்ன அப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? இது ரொம்ப விசேஷமான கோயில், இங்க மனசுல பக்தியோட என்ன வேணாலும் அப்படியே பொலிக்கும். உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய அப்ளிகேஷன் வச்சிருக்க போலயே. சொல்ல போனா இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் சின்ன வயசுல எல்லா பிறந்த நாளுக்கும் எங்க அம்மா இங்கதான் கூட்டு வரும். காலையில வந்தா ஈவினிங் தான் கிளம்புவோம். பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் இங்கதான் நடக்கும். அப்படியா? ஆமா, சாமிக்கு ஸ்பெஷலா பூஜை பண்ணி வடை பாயசத்தோட வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் மனசார எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பியோ. உங்க அண்ணே சொல்லுது, நானும் எங்க அம்மாவும் நிறைய தடவை இங்க வந்துக்கிறோம். அதனாலதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இங்க வந்துட்டல்ல, இனிமே இது உனக்கும் ஃபேவரட் கோயில் ஆயிடும். நாம இங்க தான் வர போறோம்னு தெரிஞ்சிருந்தா பிருந்தா மன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம், ஜாலியா வந்திருக்கலாம். அவ்வளவுதானே, அடுத்த தடவை நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒண்ணா வருவோம். குடிச்சா ஒரு மாதிரி இருக்க, குடிக்கலனா ஆளே வேற மாதிரி இருக்க. உன்ன புரிஞ்சிக்கவே முடியல. பொய் சொல்லாத, எங்க வீட்டுல இருக்கிறவங்கள விட நீ தான் நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிற. அப்படியா? ஏதோ மர்மமா பேசுற, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. புரியும். சரி, மேல போமா? போலாம். விநாயகர் வேண்டி கும்பிட்டுக்கோ. அப்பா விநாயகா, அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. உள்ள போலாமா? போலாம். ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்போம். ஹலோ, யாரு? காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ராகவன் வைஃப் கண்மணி பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இன்னைக்கு ஏமா லீவ் எடுத்தீங்க? ஃபீவர் மேடம், நேத்து லைட்டா இருந்துச்சு, இன்னைக்கு சுத்தமா முடியல. அதான் நிஜமாவே உடம்பு சரியில்லையா, இல்ல சும்மா ஏதாவது காரணம் சொல்லணும்னு சொல்றியா? சும்மா எல்லாம் எதுவும் சொல்ல மேடம், சுத்தமா எந்திரிக்கவே முடியல. நாளைக்கும் கடைக்கு வர மாட்டேன் மேடம், டாக்டர் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நான் வீட்ல தான் மேடம் இருக்கேன், அம்மா கிட்ட வேணா குடுக்கறேன், நீங்களே கேட்டு பாருங்க மேடம். அம்மா, இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, நீ உடம்ப பாத்துக்கோ. ஓகே மேடம். இவ இல்லனா அப்ப அவளாதான் இருக்கணும். வாங்க தம்பி, யாரு பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணலாம். சரி, சாமி பேருக்கே பண்ணிடலாம். ஓம் கந்தா போற்றி, ஓம் கதிர்வேலா போற்றி, ஓம் ஆறுபடையானே போற்றி. அப்பனே முருகா, எப்படியோ வீரவா நான் நினைச்ச மாதிரி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அவளும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் கூட வந்துட்டா. எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். எப்படியாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்க வச்சிருப்பா. கடவுளே, உனக்கு என்ன சொல்லு, ஆறுபட வீட்டுக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.